கார்த்திக் அத்வைதோடைய ஸ்கிரிப்ட் அண்ட் டயலாகில் தயாரிப்பில் டைரெக்ஷனில் இந்த படம் வெளியே வருது விக்ரம் பிரபு வாணி போஜன் தனஞ்சயன் வேலராமமூர்த்தி இவங்க எல்லோரும் இந்த படத்தில் இருக்கிறாங்க இந்த படத்துடைய ட்ரைலர் சமீபத்தில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தோடைய பாடல்கள் எல்லாமே வெளியே வந்துருச்சு நீங்களும் ஒரு முறை கேட்டு பாருங்கள் வர இருபத்தி மூணாம் தேதி தேட்டரிக்கில் இந்த படம் ரிலீஸ் ஆகும்னா அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க சுனைனா லீடாக நடிக்கிற இந்த படத்தை டொமின் செல்வா அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்ட் தயாரிப்பு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த படமும் இருபத்தி மூணாம் தேதி ரிலீஸ் ஆகுது சுனைனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு பிறகு விஷாலுடைய படத்தில் பார்த்தோம் அதுக்கு முன்னால் நம்ம ந நகுலோடைய படத்தில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்தாங்க எனக்கு அதுக்கப்புறம் விஷால் கூட ஒரு படத்தில் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சம்மர் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்பவே பிடிச்ச படம் பிடிச்ச பாடல்கள் அந்த கூட அந்த படத்தில் நிறைய இருக்குது தமிழ் மியூசிக் பண்ணியிருப்பார் இந்த ரெஜினா படம் வர இருபத்தி தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறான் அஸ்வின் இந்த படத்தை வந்துட்டு தேஜா அப்படிங்கிற ஒரு வருண் தருண் தேஜா அப்படிங்கிற ஒரு டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு எல்லாமே புதுமுகம் மாதிரி தெரியுது இந்த படமும் வர்ற இருபத்தி மூணாம் தேதி தேட்ரிகெலாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க சமீபத்தில் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நான் பார்த்துட்டேன் ரொம்பவே சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நீங்களும் ஒரு முறை பாருங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா பசுபதி ரோஹிணி இவங்களுடைய நடிப்பில் நல்ல காமெடி படம் அப்படின்னு நினைக்கிறேன் ராம் சங்கையா அப்படிங்கிறவர் வந்துட்டு அவருக்கு இதை முதல் படம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏவி மீடியா கன்சல்டன்சி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க போஸ்டரில் போட்டிருக்குது இருபத்தி மூணாந்தேதி தேதி இந்த படம் தேட்டரிக்கலாக வரப்போகுது அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க ராவண கோட்டம் அப்படிங்கிற படத்தை தயாரித்த கண்ணன் குரூப் இந்த படத்தை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அழகிய கண்ணி விஜயகுமார் வந்து ஸ்கிரிப்ட் டைரக்ட் பண்ணியிருக்காரு என்ன ரகுநந்தன் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறார் பாடல்கள்லாம் சுமாராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய வெற்றி பாடல்கள் கொடுத்த ரகுநந்தன் சமீபமாக ஏன் பாடல்கள்லாம் வந்து ஹிட் ஆக்கிறது இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியலை இந்த படமும் இருபத்தி மூணாந்தேதி தேட்ரிக்கலாக ரிலீஸ் ஆகுதுன்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க இருட்டு அப்படிங்கிற படத்துக்கு பிறகு வி இசட் துரை சுந்தர்சி இவங்க காம்போவில் இந்த தலைநகரம் டூ வருது தலைநகரம் டூ அப்படின்னா முந்தைய வெளியே வந்து தக தலைநகரத்துக்கும் இந்த படத்துக்கும் வந்து எந்த சம்பந்தமும் கிடையாது டைட்டில் அந்த மாதிரி இருக்கும் படத்தில் கேரக்டர் ரைட் அப்படிங்கிற பேரை தவிர வேறு எந்த சம்மந்தமும் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் இல்லை அப்படின்னு இருக்காங்க இருபத்தி மூணாந்தேதி தேட்டரிக்கெலாம் இந்த படம் இல்லை